பேக் எடுத்துட்டு வா. சரி டாக்டர். ஐயாவுக்கு மாத்திரை கொடு. ஹலோ, நான் டாக்டர் மகாதேவன் பேசுறேன். ஆ சொல்லுங்க அங்கிள். அப்பாவுக்கு இப்ப எப்படி? பரவாயில்லையா? பரவாயில்லதான், கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. ஆனா அந்த இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் பத்தாது. நீங்க சொல்றது புரியல அங்கிள். இந்த பார் ரமேஷ், நீ உன்னோட தம்பியும் ஃபாரின்ல இருக்கீங்க. இங்க உங்க அப்பா தனியா உடம்பு சரியில்லாம ஒரு வருஷமா படுத்திருக்காரு. உங்க யாருக்காவது நேர்ல வந்து உங்க அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சா? இந்த பாருப்பா, உங்க தப்ப சுட்டி காட்டல, ஒரு சின்ன வருத்தம். கர்னல் ராஜபிரதாபன்னா பாகிஸ்தான் பார்டரே நடுங்கும், அந்த அளவுக்கு கம்பீரமானவர். என்ன சொல்றது, நம்ம நாட்டை பாதுகாத்தவர், அவரை பாதுகாக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல. அங்கிள், நாங்க என்ன பண்றதுன்னு புரியல அங்கிள். எனக்கும் தம்பிக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு அங்க வர முடியல. நீங்க அங்க இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் நாங்க இங்க இருக்கோம் அங்கிள். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல அங்கிள். சாச்சா, பணத்துக்காக சொல்லப்பா. சரி, ஒண்ணு பண்ணுவோம். இங்கிலீஷ் மெடிசன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஆயுர்வேதிக்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கா, அவளை ஒரு 3 மாசம் வர வச்சு கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னு வை, உங்க அப்பா கியூர் ஆக ஒரு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா அங்கிள், எது நல்லதோ அதையே செய்யுங்க. ஓகே, அந்த பொண்ணை கூடிய சீக்கிரம் வர வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்றேன். ஓகே ரமேஷ், ஐ கால் யூ பேக். ஓகே அங்கிள், வச்சிடுறேன். தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. குச்சி ஒண்ணு அவசரமா வந்தா நாட்டு வைத்தியம்னு தெரிஞ்சுக்கோ. இந்த காலத்துல குடலுக்குள்ள கொழாயுட்டு பார்த்தாலே வியாதி என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. நாடியை புடிச்சு நாட்டு மருந்து கொடுத்தா மட்டும் விளங்கிடுமா என்ன? ஆமா என்ன சின்னசாமி, என்ன குடலுக்குள்ள கொழாய் விடுறதெல்லாம் விவரமா பேசுறீங்க. வீட்டு விவகாரத்துல வீக்கா போயிட்டீங்களே. விஞ்சுவார் போகத்தில் வீம்புரைத்த பெண்டிரும் கெஞ்சுவார் அப்பனே கேள். புரியுதா? நாட்டு வைத்தியம் தான். இத செஞ்சிருந்தா பொன்னம்மா பொட்டாட்ட இருந்திருப்பால. என்ன ஈஸ்னோபிலியா, இழுப்பு கேசு. நாட்டு வைத்தியத்தை நக்கல் அடிக்கிற உனக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. ஓர் கைப்புடி புழுங்கரிசையோடு ஓரிரு இலைகள் இரு குரங்கின் கையினும் முசுமுசுக்கினை ஆட்டி அடைதட்டி அரை மண்டலம் உண்டால் இற்று போகுமே இழுப்பு நோயாமே. என்ன செஞ்சு பாக்குறியா? அப்புறம் இப்படி இழுத்துட்டு அலைய வேண்டியதில்ல. என்ன மணி, என்ன நக்கல் சிரிப்பா? அடியாத்தி வேணாந்தாயி, நான் இந்த வம்புக்கே வரல. நாளைக்கே நம்ம கடையில மூலிகை டீக்கு ஏற்பாடு பண்றேன், போதுமா? அது
எங்க நம்ம ஊர்ல எவனையுமே காணோம், பஞ்ச ஆனாலும் எங்கேயும் போய் தஞ்சம் அடைய மாட்டானுங்களே. இசை அறிவுன்னு இறங்கலையோ. ஒரே சூடுறப்பா. டேய் நமக்கு ஒரு கார் வாங்கணும்டா. விடுவித்து நம்ம ஊர்ல நோம்பி சாட்டுவாங்கல்ல, ஒன்னு ரெண்டா வாங்குவோம். சோ அப்பா நான் ஒரு டீ போடுனாயிரா. நான் ரெண்டு டீ போடுனாயிரா. அப்புறம் வித்து நேத்து கச்சேரி எல்லாம் எப்படி? அப்படி கேளுங்க நாயரா. திருவிழாவுக்கு வந்த கூட்டமோ அவ்வளவு கூட்டம், என் கச்சேரிக்கு வந்த கூட்டமோ மண்ணு போட்டா கீழே விழுகாது அந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம். வித்தே நம்ப மாட்டாங்க. நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் ஒரு 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 லட்சம் பேர். நம்ப மாட்டாங்க. நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 50,000 பேரு. நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 1,000 பேர்பா. இப்பவும் நம்ப மாட்டாங்க. இவளை எப்படி மடக்கிறது? நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 100 பேர். இப்பவும் நம்ப மாட்டாங்க. நேத்து என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 8 பேர். நீ எப்படி திரும்பினாலும் 8 பேர். நான் என்னி பார்த்துட்டேன். அடச்சா. இங்க நாட்டு வைத்தியர் சிவசண்முகம் வீடு எங்க இருக்குன்னு உங்க யாருக்கா தெரியுமா? நாட்டு வைத்தியர் சிவசண்முக வீடு அது எங்க இருக்கு? அவரோட பொண்ணு பேர் கூட சௌந்தர்யா. ஆமா, என்ன பண்ணு வேற கௌசல்யா, மூணா பண்ணு வேற ஐஸ்வர்யா, கடைசி பண்ணு வேற கௌரி. ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா போனா நேரா ஒரு புளிமரம் வரும், அந்த புளிமரத்தோட ஆப்போசிட் தான் உங்களுக்கு. புரியல? ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட்ட கட் பண்ணி லெஃப்ட கட் பண்ணி இமிடியட்டா ரைட்ட கட் பண்ணா ஒரு பெரிய புளிமரம் வரும், அந்த புளிமரத்தோட ஆப்போசிட் வீடு அந்த பொண்ணு வீடு. ஹாய் குட்டி, நல்லா இருக்கியா? அண்ணா வாங்க. அண்ணா உள்ள வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. ஏ போய் இட்டி எடுத்துடா. போ. அண்ணி நல்லா இருக்காங்க? சௌக்கியந்தா. பசங்க எல்லாம்? பெரியவன் அமெரிக்கா போயிட்டான், சின்னவன் இங்க தான் இருக்கான். ஸ்டடிஸ் எப்படிமா? நல்லா போயிட்டு இருக்காங்க. நல்லா போதா? உன் செமஸ்டர் எப்பமா? வர 18th. ஓகே. அக்காவை கூப்பிடு. சரிமா. அப்பா
நீங்க கத்து கொடுத்த நாட்டு வைத்தியத்தால எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. அத நல்லபடியா நடத்துறதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். அக்கா, டாக்டர் அங்கிள் வந்திருக்காரு. வாங்க அங்கிள், வர வழியில கன்ஃபியூஷன்ல ஒண்ணும் இல்லையே. இல்ல இல்ல, கிளம்பலாம் அங்கிள். ஓகே அக்கா. என்ன, கண்டிப்பா நீ போய்தான் ஆகணுமா? 3 மாசம் தானடா, கண்ணிமிக்கிறதுக்குள்ள போயிடும். ஐஸ்வர்யா, நல்லா படிக்கணும். பாப்பா கிட்ட சண்டெல்லாம் போடக்கூடாது, அம்மாக்கு ஒத்தாசையா இருக்கணும். ஏ குட்டி, நீ அக்கா கிட்ட வம்பெல்லாம் இருக்க கூடாது, சரியா? போயிட்டு வரேம்மா. நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம், ஏற்கனவே எல்லா டீடைலா போன்ல சொல்லிட்டேன். சௌந்தர்யா அவங்க சொந்த வீடு மாதிரி அங்க இருக்கலாம். சௌந்தர்யா போலாமா? தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் தேய்ச்சு விட்டுருங்க. என்ன கண்ணு, இந்த சின்ன வயசுல இதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுகிட்ட? முத்து, இது நான் தெரிஞ்சுகிட்டது இல்ல, ஆரம்ப காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய படிப்பு படிச்ச டாக்டர்கள் எல்லாம் சரி பண்ண முடியாத இந்த எண்ணெய் தேய்ச்சா சரியாகுமா? நல்ல முன்னேற்றம் இருக்கே. சௌந்தர்யா, தேங்க்ஸ். இந்த ட்ரீட்மெண்டே கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் ரமேஷ்ட பேசுறேன். சௌந்தர்யா, ஒரு நிமிஷம். இந்த வயசுல பரலிசிஸ் வந்தவங்களுக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றம் வராது. சௌந்தர்யா, உன்னோட ட்ரீட்மெண்ட் ரியலி கிரேட். இப்படியே கேர் எடுத்து நீ ட்ரீட்மெண்ட் பண்ணா அவர் தானே எழுந்து என்னை பார்க்க வந்துருவாரு போல. ஓகே சௌந்தர்யா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். ஜெர்மனில் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ், தவிர்க்க முடியல. அதான் நீ இருக்கல்ல, நல்லா பார்த்துக்குவ. 2 மாசம் தான். சரிங்க டாக்டர். பை த பை, இவரோட தங்கச்சி பையன் விமல்னு ஒருத்தன் இங்கே காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அவன் எல்லா ஃப்ரைடேயும் இங்கே வருவான். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவன் பண்ணுவான். ஓகே ஓகே, பை.